வணக்கம், வெல்கம் பேக் டு QFR 600 பிளஸ் சீரிஸ். ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற மாதிரி இருக்குல்ல இன்னைக்கு. அதனால தான் ஒரு உற்சாகமான பாட்டோட வந்திருக்கேன். இந்த பாட்டை கேட்டாலே எல்லாரும் துள்ளி குதிப்பீங்க. எப்படின்னா 3-4 துள்ளுவீங்க, 4-4 துள்ளுவீங்க. எடுத்த உடனே ஏதோ டெக்னிக்கலாக புதிர் சொல்கிறீங்களே மேடம்னு. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிற பாட்டு பிரியா திரைப்படத்துலேருந்து, என்னுயிர் நீ தானே உன்னுயிர் நான் தானே. பஞ்சு அருணாச்சலம் ஐயா வரிகள் எழுத, இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையில், ஜென்சி அம்மாவும் யேசுதாஸ் சாரும் இணைந்து பாடிய பாடல். இது என்னங்க 3-4-4-4? ஒன்றும் இல்லை, அந்த ப்ரோக்ராம்லாம் நான் பார்க்கலங்க. இப்போ சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் ரொம்ப சிம்பிள். என்னுயிர் நீ தானே உன்னுயிர் நான் தானே. இதை கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கு? 1-2-3 1-2-3 இருக்கா? ஆஹா, சூப்பர் மேடம், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். கிடையாது, அப்படி வாசித்தா தான் அது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஆனால் எப்படி வாசிச்சிருக்காங்க? சின் தக்க தக்க சுக்கு, சின் தக்க தக்க சுக்கு, சின் தக்க தக்க. அப்போ இதில் எப்படி மேடம் பாடுறதுன்னா, பாடியிருக்காங்களே. அதனால தான் சொல்கிறேன், இந்த பாட்டுடைய ரிதம் பேட்டர்ன் இருக்கே, அது எல்லா ரிதம் பிளேயர்ஸுக்கும் ஒரு சக்கரை சக்கரை சக்கரை, அப்படி ஒரு சக்கரை. என்னுயிர் நீ தானே உன்னுயிர் நான், அது பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு ஃபார்வர்ட் அப்படியே வாச்சிட்டே போவாங்க. அப்போ எங்கேயாவது வந்து சேரணுமேனா சேருவாங்களே, ஃபுல் ரவுண்டு வருவாங்கள்ல, ஒரு ஃபுல் சர்க்கிள்னு சொல்லுவாங்களே. நீ யாரோ இங்கு நான் யாரோ ஒன்று சேர்ந்தோமே இன்பம் டடா 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 டடா, அங்கே தான் வந்து சேரும். அடா அடா அடா, எப்படி இருக்குல்ல. பட் இந்த கிரியேட்டிவ் ரிதம் அரேஞ்ச்மெண்ட் இருக்குல்ல, இதை ஓவர் யூஸ் பண்ணாலும் போர் அடிக்கும். இன்டர்லூட்ஸ் எல்லாம் கேளுங்க, அங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்காது. அதெல்லாம் அவர் அப்படியே அந்த ரிதம் இன்டர்லூட் எப்படியோ ஃபோர் அதே மாதிரி பண்ணியிருப்பார். மறுபடி சரணம் வரும், தா லிங்க்கு, அதுக்கு போகணும்ல, அதுக்கான லிங்க்கு. பூங்கொடி தள்ளாட பூவிழி வண்டாட, நீங்கள் எப்படி போட்டுவாங்க, ஆனால் பின்னாடி ஜின் தக்க தக்க சுக்கு, ஜின் தக்க தக்க சுக்குன்னு வாச்சிக்கிட்டே வருவாங்க. சரி, இதெல்லாம் வெளிப்படையாக தெரிஞ்சு பல பேரும் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் QFR-ல வந்து யாருக்கும் தெரியாதெல்லாம் நீங்கள் சொல்லி நாங்கள் அனுபவிக்கணும்னு சொல்லுவீங்கள்ல, தோ சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல இந்த பல்லவி, இந்த ரிதம் பேட்டர்ன் போயிட்டுருக்கேன், இந்த ரிதம் பேட்டர்ன் கூட கை கோர்க்கிற ஸ்ட்ரிங்ஸை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? தயவு செஞ்சு அனுபவிங்க. தரடிடடா தரடிடடா தடடிடடாடிதார தர 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 தர, சான்ஸே இல்லைங்க. அப்புறம் ஒரு பியூட்டிஃபுல் ஸ்ட்ரிங் அரேஞ்ச்மெண்ட், இந்த பல்லவியில் மட்டும் இல்லை, இன்டர்லியூட்ஸில் இல்லை, சரணத்தில், எல்லா இடத்துலையும் அந்த ஸ்ட்ரிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த படத்தில் எல்லா பாடல்கள்லையும் அந்த சிங்கப்பூர் மலேசியா ஸ்டோரிங்கிறதுனாலும் என்னமோ அந்த ஓரியன்டல் டச் இருக்கும் எல்லா பாடல்கள்லையும், முக்கியமாக இந்த பாட்டில். இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ளூட்டில் செகண்ட் பேக்ரவுண்ட் ஓப்பனிங்கில் வருதே, அதெல்லாம் அந்த ஓரியன்டல் டச்சில் இருக்கும் ஃப்ளூட்டு. பட் இது வெளியில் கேட்குது, கேட்காத ஒரு ஓரியன்டல் டச் சொல்லவா? அடுத்த இன்டர்லூடில் ரூ 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 வருது இல்லை, அதுக்கு பின்னாடி ஒன்று கேட்டு பாருங்கள். அது ஒரு சைனீஸ் ஃப்ளூட், ஒரு ஹார்மனி மாதிரி என்னமோ ஒன்று ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பார். ஆஹா, என்னுயிர் நீ தானே ரித்தமில் ஒரு பெரிய அதிசயம் தான், நோ டவுட். ஆனால் அதை தாண்டி ஆர்கெஸ்ட்ரேஷன், சிங்கிங், ஜென்சி அம்மா என்ன உற்சாகமாக, ஒரு 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 டீனேஜருடைய துள்ளல் எப்படி இருக்குமோ அப்படி பாடியிருப்பாங்க. கெஸ்ட் ரோல் தான் நம்ம கௌரவ வேடம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி யேசுதாஸ் சார் அந்த கெஸ்ட் ரோலில் அவர் ஹோ ஹோ இது சொல்லணும்னு அந்த பாட்டு எப்படி இருக்கும், இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். அந்த கெஸ்ட் ரோலை ஒரு கெத்தா பண்ணார்ல, இந்த பாட்டு ஒரு அமேசிங் என்ஜாய்மெண்ட், ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் இதை QFR-ல கேட்கும் போது நீங்கள் ஒரு ஸ்பெஷல் காது வச்சு ஸ்பெஷலாக கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த பாட்டை பாடுறதுக்கு டொரண்டோலேருந்து ஒரு புதிய குரல் அறிமுகம், ரம்யா. ரம்யா ஒரு அமேசிங் டேலண்ட். நாங்கள் போனப்போவே ஆடிஷன்லாம் கொடுத்தாங்க, ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் அவங்க வாய்ஸை யூஸ் பண்ண முடிஞ்சது. ஆனால் இனிமேல் அவங்க வாய்ஸ் அடிக்கடி கேட்கும், ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூப்பர் டேலண்ட் ரம்யா. அ ஹியூஜ் வெல்கம் டு ரம்யா டு QFR. அவங்க கூட அந்த கெஸ்ட் ரோல்னு சொன்னனே, அந்த கெஸ்ட் ரோல் பண்ணுறதுக்கு நம்ம சச்சின், ஆனாலும் கெத்தான ரோல் இல்லை, அதே மாதிரி தான் கெத்தாக தான் பாடியிருக்காரு. பாட்டுக்கு ஆணி வேறு நான் எப்போவுமே எது சொல்லுவேன், கிட்டாரை தான் சொல்லுவேன், அதுவும் பேஸை சொல்லுவேன். அதை வாசிக்கிறதுக்கு கார்த்திக், அந்த ஓப்பனிங் நைலான் கிட்டார் கூட அவர் தான் வாசிச்சிருக்காரு. அந்த ஃப்ளூட்டை அவ்வளோ ரசித்து சொன்னனே இன்ட்ரிகேட்டாக, அதை நம்ம செல்வா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வாசிச்சிருக்காரு. ஆனால் இந்த பாட்டுக்கு ராஜா, ராஜாவின் ராஜான்னு சொல்லலாம், அந்த ராஜாவான ரிதமை நம்ம வெங்கட் என்கிற ராஜா அப்படி அவ்வளோ பிரமாதமாக அரசாங்கம் பண்ணி வாசிச்சிருக்காரு. இப்போ ஷியாம் பெஞ்சமின் முழு சிரிப்போடு, ஏன்னா சூப்பர் ஸ்டார் பாடல். ஆனால் அதை தாண்டி நான் சொன்ன அந்த இன்ட்ரிகேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அவர் எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்காரு, நீங்கள் பார்க்க வேண்டாமா, கேட்க வேண்டாமா, கேளுங்க. அதே மாதிரி நேர்த்தியாக அழகான விஷுவல்ஸை சிவா நமக்காக படைக்கிறார். என்னுயிர் நீ தானே இன்னைக்கு இந்த QFR-ல ஒரு வித்தியாசமான கோணத்தில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட கேட்டு கிறங்குங்க. ஸ்லாலுவக்கு சிந்தாவா சாய பாண்டான் திரிமு சாயவர் ஹரி ஹரி தொக்கா சாய பாண்டான் திரிமு
சாயபர் ஹரி ஹரி டுகா பதசோரம் ஹதீம் பதமு என்னு இனிதானே உன்னு இன்னந்தானே என்னு இனிதானே உன்னு இன்னந்தானே நீ யாரோ இங்கு நான் யாரோ ஒன்று சேர்ந்தோமே இன்பம் காண்போமே எவ்வளோ இருக்குல்ல. இதை விட்டுட்டு நம்ம வந்து சாயா பாண்டா திரும்புன்னா என்னென்னு கூகுளில் தேடிட்டு இருக்கோமே, அதை விடுங்க, அது பாட்டுக்கு இருக்கட்டும். நம்ம இசைக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் போயிருக்கு அதை ரசிக்கணும் இல்லையா, அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா?
அதை தெரிஞ்சுக்க வைக்கணுங்கிற ஆசையில் தான் இன்னைக்கு இந்த பாட்டு எடுத்து இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நிச்சயமாக நீங்கள் அந்த டெமோவையும் போய் பார்க்கணும். வெங்கட் வித்தைங்கிற நம்ம 600+ சீரீஸோட ஸ்பெஷல் ப்ரோக்ராமில் வெங்கட் இதை இன்னும் இன்ட்ரிகேட்டாக கபிலனோட சேர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதுவும் போய் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். QFR 600+ சீரீஸ் எப்படி சாத்தியமாகுது? மக்களுடைய அன்பினால் மட்டுமே சாத்தியமாகுது. சில பேருடைய அன்பையெல்லாம் என்னால் விவரிக்க முடியல. அவங்க பேரை கூட என்னால் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு அன்பு கட்டில் சொல்கிறாங்க. அவ்வளவு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவ்வளவு அன்பை கொட்டுறாங்க. நாங்கள் நிஜமாகவே இவங்களையெல்லாம் பார்த்தது கடவுள் எங்களுக்கு கொடுத்த வரம்னு தான் சொல்லணும். அவங்கெல்லாம் இல்லைனா இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நடக்கவே முடியாது. அந்த மாதிரி மக்கள் சப்போர்ட்டை நீங்கள் அள்ளி வழங்கிட்டுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து பண்ணுங்கள். ஏன்னா எவ்வளவு பேர் அன்பு தெரிவிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ இந்த நிகழ்ச்சி அவ்வளவு பாடல்களை தாண்டி போய்கிட்டே இருக்கும். ஓகே, நாளைக்கு என்ன பாடல்? நாளைக்கு ஃபுல் ரிவைண்ட் போயிடலாம், 1950s போயிடலாம். நிஜமாகவே ஒரு அமேசிங் சாங், ஒரு வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் தானாலும் வாசனையான ஒரு பாட்டுங்க. அதை கேட்கும்போது எத்தனை பேருக்கு அப்படியே என்ன சொல்கிறது, அந்த பழைய கால நினைவுகள் அதை எப்படி திரும்பி வரும் தெரியுமா? நாளைக்கு இருக்குது உங்களுக்கு. நாளைக்கு 50s அந்த ஒரு மணக்க மணக்க ஒரு பாட்டை உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். அதுக்காக காத்துருங்க. அது வரைக்கும் வணக்கம்.